நியா ஆமா நானே தான் பிரீதா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அதான் நான் உன்ன பாக்க இங்க வந்தேன் வெளிய என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா இன்னைக்கு லூத்ரா ஹவுஸ்ல மைராவோட அம்மாவுக்கு பர்த்டே பார்ட்டி நடக்குது எல்லாரும் பார்ட்டி பண்றாங்க सेलिब्रेट பண்றாங்க கேக் கூட கட் பண்ண போறாங்க ஆனா இங்க நீ தனியா இருப்ப இல்லையா அதான் நான் உன்னை பார்க்க வந்தேன் ஜெயிலுக்கு போய் உனக்கு பழக்கம் இல்லல அது மட்டும் இல்ல உனக்கு ஊன் வீட்ல தங்கற பழக்கமும் இல்லையே அதனால தான எப்ப பார்த்தாலும் லூத்ரா ஹவுஸ்க்கே திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்த அதா உனக்கு போர் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் ஆக்சுவலி பர்த்டே கேக் ஒரு காரணம்தான் நான் உன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம்னு வெளிய வந்தேன் நான் எல்லார்கிட்டயும் கேக் வாங்க போறேன்னு சொன்னேன் ஆனா கட்டாயமா உன்னை பார்க்கணும்ங்கிறதுக்காக தான் வந்தேன் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல நினைச்சேன் எனக்கு எந்த குட் நியூஸும் தேவை இல்ல உன்னோட பேட் நியூஸ் குட் நியூஸ் எல்லாத்தையும் நீ உன்கிட்டே வச்சுக்கோ இங்க இருந்து கிளம்பு என்ன பிரீதா இதெல்லாம் நான் உன்ன பாக்கிறதுக்காக வந்திருக்கேன் நீ என்ன லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ற நான் உன்கிட்ட நியூஸ் சொல்ல வந்து அத சொல்லிட்டு தான் நான் போவேன் மேம் ஹே என்ன இப்போ நியூஸ் கேளுப்பா இரு சொல்றேன் எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா நான் இந்த லூத்ரா ஹவுஸ் அதாவது என் மாமியார் வீட்டு விட்டு வெளியே போயிட்டேன் அது என்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்றேன் அது ஏனா எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு உனக்கு என் கோவத்தை பத்தி தெரியும்ல சில சமயம் நான் ஓவர் ரியாக்ட் பண்ணிடுவேன் அதோட இன்ஸ்டன்ட்டாவும் ரியாக்ட் பண்ணிடுவேன் ஸோ எனக்கு கோவம் வந்ததும் நான் ரியாக்ட் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன் ஆனா நான் யோசிச்ச மாதிரியே எல்லாம் பர்ஃபெக்டா நடந்துச்சு என்னுடைய மாமியார் அதான் உன்னோட ராக்கி ஆண்டி அப்புறம் கரீனாத்த ரெண்டு பேரும் என்ன கூட்டிட்டு போக வீட்டுக்கு வந்துட்டாங்க என்கிட்ட கெஞ்சி கேட்டாங்க பிளீஸ் சோலின் எங்க கூட நீ வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னாங்க அப்புறம் நான் போயிட்டேன் இங்க பாரு இவ்வளவு நேரம் உனக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நான் வீட்டை விட்டு வெளியே போன மாதிரி பிளான் தான் பண்ணனு உனக்கு தான் என்னை பத்தி எல்லாமே தெரியுமே ஆனா நான் இவ்வளவு விஷயம் பண்ணல அதெல்லாம் பெர்ஃபெக்ட் டைமிங்கோட பண்ணேன் நான் எப்படி ஆசைப்பட்டனோ அதே மாதிரி அவங்களும் பண்ணாங்க என்னை வீட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க ஓ காட் அதை விட முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாரு நான் என்னுடைய கால அந்த வீட்டுல எடுத்து வச்சதும் என்ன ஆச்சுன்னு தெரியுமா அப்ப எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சது அதாவது என் மாமனார் அவருடைய மூச்சு இப்படி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு அவரால் மூச்சு விடவே முடியல சோ நான் உடனே போய் டாக்டர் என்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்திருந்தாரு அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுட்டேன் அப்புறம் உடனே அவரோட மூச்சு நார்மல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன அங்க என் அத்தை குழந்தை மாதிரி ஆழ ஆரம்பிச்சிட்டாங்க என்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க அப்புறம் எத்தனை முறை என்கிட்ட அது என்னால கவுண்டே பண்ண முடியல அத்தனை தடவை என்கிட்ட அவங்க தேங்க்யூ சொன்னாங்க உனக்கு தெரியுமா அந்த ராக்கி லூத்ரா மட்டும் இல்ல மொத்த குடும்பத்தோடைய முகத்தையும் நீ பார்த்திருக்கணுமே அவங்க நான் பண்ண உதவியில அசந்துட்டாங்க அதனால அவங்களால நீ எதுவும் சொல்ல முடியல எல்லாரும் வாயிலையும் பூட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு அதை விட லேட்டஸ்டான விஷயத்த சொல்லவா லூத்ரா குடும்பத்துல இருக்கிற எல்லா மெம்பரும் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மனசுல உனக்காக பாசம் இருந்துச்சுல அதுவும் இல்லாம ஆயிடுச்சு ஹார்ட் ஆஃப் கோர்ஸ் அவங்க மகேஷ் லோத்ராவை ஒன்ன விட அதிகமா நேசிக்கிறாங்க இல்ல நீ யாரு இன்னைக்கு அவங்க லைவ் டெலிகாஸ்ட பாத்துருக்காங்க மகேஷோட நிலைமைய பார்த்தாங்க உண்மையிலேயே மாமாக்கு என்ன ஆச்சுங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா பிரீதா சரி விடு அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு வெளியே எல்லாரும் நீ இல்லாமலே சந்தோஷமா இருக்க கத்துக்கிட்டாங்க உன் மேல அவங்க எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு என்ன வெறுத்தாங்களே ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு இப்ப எல்லாரும் என்ன மதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அட மரியாதை என்ன அவங்க எனக்கு பூஜையே பண்றாங்க ஏன்னா நான் எனக்கு மகேஷுடைய உயிரை காப்பாத்திருக்கேன் இப்ப நான் அந்த குடும்பத்துக்கே டார்லிங் ஆயிட்டே தெரியுமா செம்மையா இருக்கு உன்னோட குட் நியூஸ் முடிஞ்சிருச்சா இப்போ நீங்க இருந்து போலாம் ஏய் போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வந்துச்சு நீயும் நாளைக்கு இங்க இருந்து போகணும்ல இந்த சின்ன லாக்அப்ல இருந்து பெரிய ஜெயிலுக்கு போக போறல ஏன்னா உமல போடப்பட்டிருக்கிற பழி நாளைக்கு கோர்ட்ல நிரூபிக்கப்பட்டுரும் அதுக்கப்புறம் ஒண்ணு மிகப்பெரிய குற்றவாளின்னு அறிவிச்சிருவாங்க எனிவே எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க நான் கிளம்புறேன் பாய் ஒரு நிமிஷம் நீ எனக்கு இவ்வளோ பெரிய குட் நியூஸை சொல்லிட்டல ஸோ நானும் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் இன்னைக்கு கரண் என்னை பார்க்க வந்தான் அவன் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கான்
அவ என்ன ஜெயில இருந்து வெளிய கொண்டு வருவான்னு சொல்லிருக்கான். வெளிய கொண்டு வரது மட்டும் இல்ல, என் மேல போடப்பட்டிருக்க எல்லா பழியையும் அவன் அடி பண்ணா என்ன இந்த கேஸ்ல இருந்து ரொம்ப க்ளீனா வெளிய கூட்டிட்டு வருவான். ஹே பிரீதா, ஒரு நிமிஷம், நீ எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்க, ரொம்ப அப்பாவியா இருக்க. நீ அந்த கரண் லூத்ரவை நம்பிட்டு இருக்க. ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கவா, ஒரு மனுஷன் தன்னை கூட இந்த அளவுக்கு நம்பவே கூடாது. ஏன்னா ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கும் போது நம்பிக்கை உடைஞ்சதுன்னு வச்சுக்கோ, மனசு ரொம்ப வலிக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே வலி அதே கஷ்டம் உனக்கும் கிடைக்க போகுது. ஏன்னா கரண் உன் நம்பிக்கையை உடைச்சிருவான். நீ அவனுடைய வருங்கால மனைவியோடைய உயிரை எடுக்க பாத்திருக்க. வாய் மூடு, நீ இங்க இருந்து போ. கான்ஸ்டபிள், இவள கூட்டிட்டு போங்க. என்ன பார்த்து பேசுற டைம் முடிஞ்சு போச்சு, நீங்க இருந்து போ. ஓ, ஏன் இவ்வளவு கோவப்படுற? நான் உன்னோட ஃப்ரெண்ட், அதனால தான் நான் உன்கிட்ட உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றது கேளு. உன்னுடைய மனசுல கரணுக்காக நம்பிக்கை இருக்குல்ல, அவ்வளவு நம்பிக்கை வைக்காத. உன்கிட்ட அவன் ரொம்ப ஸ்வீட்டா பேசிட்டு போறான்ல. உன்னை பேசி பேசி நம்ப வச்சுட்டு போறதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீ உன்னை முழுசா நம்பணுங்கிறதுக்காக, உன்னை ஏமாத்துறதுக்காக பண்றான். அப்புறம் நீ உன் கேஸ்ல நல்ல வக்கீல பார்க்க கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் உன்னுடைய நம்பிக்கையும், அதுக்கப்புறம் உன்னுடைய இந்த கேஸையும் திருப்பி போடணும்னு நினைக்கிறான். அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? நீ அவன் மனசுல இருந்து, அவன் வாழ்க்கையில இருந்து, அவன் குடும்பத்துல இருந்து ஒரேடியா தள்ளி போயிடுவல்ல. ரொம்ப நாளைக்கு நீ ஜெயில தான் இருக்க போற. நீ ஜெயிலுக்கு போன உடனே அதுக்கப்புறம் குலதெய்வ பூஜை இருக்கு. அந்த பூஜையில என்ன ஆகும் தெரியும்ல உனக்கு? உனக்கு தெரியாதா பிரீதா, குலதெய்வ பூஜை இல்ல, வருங்கால புருஷன் அப்புறம் வருங்கால மனைவி ரெண்டு பேரும் ஒன்னா உட்காருவாங்க. அதாவது உன்னோட எக்ஸ் புருஷன், அதாவது புருஷன் எது வந்தாலும் சரி, கரண் லூத்ரா அப்புறம் மாயரா ரெண்டு பேரும் அந்த பூஜையில உட்கார போறாங்க. பண்டிதர் அவங்க கையில வாட் இஸ் தட், கயிறு, கயிறு கட்டி விடுவாரு. பண்டிதர் என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி கயிறு கட்டி விடுறதால அவங்க மேல யாருடைய கண்ணும் படாதுன்னாரு. ஆனா நீ இப்போ ஜெயில இருக்கிற விஷயம் அவருக்கு தான் தெரியாதே. I'm sorry பிரீதம், நீ ஜெயில இருக்க, இல்லைன்னா நான் உன்னையும் இந்த பூஜைக்கு இன்வைட் பண்ணிருப்பேன். மேபி நெக்ஸ்ட் டைம். நீ இந்த இடத்தை விட்டு போ. நீ சொல்றதுல எனக்கு கேட்க விருப்பம் இல்ல. கான்ஸ்டபிள் போ. எதுக்கு இவ்ளோ அவசரமா நீங்க இருந்து அனுப்ப பாக்குற? உனக்கு தெரியாது பிரீதா, இன்னைக்கு தான் கடைசியா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்றோம். இதுக்கு அப்புறமா நம்ம சந்திக்கவே மாட்டோம். எப்பவுமே நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பல்ல, இன்னைக்கு கேட்க மாட்டியா? எனக்கு பிறக்க போற குழந்தையோடைய அப்பா யாருன்னு கேட்க மாட்டேன். யாரது? ஆக்சுவலி மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். அதுக்கு ரிஷப் சார் கண்டிப்பா கிடையாது. சரி, இன்னைக்கு ஏன் வாயால எனக்கு பிறக்க போற குழந்தையோடைய அப்பா யாருங்கிற உண்மையை சொல்லிடுறோம். ஒருவேளை அது ரிஷபா இருக்கலாம், ஒருவேளை இல்லாமலும் இருக்கலாம். ஓ சாரி, நான் இன்னைக்கு அந்த பேரை சொல்லிடலான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ரமணா ஆண்டியோடைய பர்த்டே கேக்க வாங்க போனோம். அப்புறம் நீ தானே என்கிட்ட உன்னை மீட் பண்ற டைம் ஓவர் ஆயிடுச்சுன்னு. சோ உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இதுக்கப்புறம் என்கிட்ட டைம் இல்லை. ஓகே சரியா, ஓகே பாய். Happy birthday to you. Happy birthday to you.
அண்ணா எல்லாமே வித்தியாசமா இருக்கல. ஐ மீன் நம்ம ரெண்டு பேருக்குமே ஷர்லி நல்லவளன்னு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். இருந்தாலும் நம்மளால எதுமே பண்ண முடியல. இந்த பொண்ணு பத்தி புரிஞ்சிக்கவே முடியல. இவ என்ன கரெக்டர், நல்லவளா கெட்டவளா? இல்ல கா, ஷர்லி நல்லவ இல்லன்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும் இல்லையா? ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், மகேஷ் சித்தப்பாவோட உயிரை காப்பாத்தி அவ வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, ரிஷபத கரிநாத என்கிட்ட ஓம் பிரகாஷ் பண்டிதரை வர சொல்லிருந்தாங்க. நாளைக்கு குலதெய்வ பூஜை இருக்கு இல்லையா? சோ நீங்க ஃபோன் பண்றீங்களா, நான் ஃபோன் பண்ணவா? இல்ல நீயே அவரை கூப்பிடு, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிட. ஓகே ரிஷப். அத்த ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க டயர்டா இருப்பீங்க, ப்ளீஸ் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் இது வந்துடுறேன். ராக்கி, ஐ மஸ்ட் சே ஷெல்னி ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, உனக்கு ரொம்ப நல்ல மருமக கிடைச்சிருக்கா. கான்ஸ்டபிள், நாளைக்கு கோர்ட்டோட ஹியரிங் டைம் என்ன சார்? 3:30 சரி. ஆ சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். நான் லாயர்கிட்ட பேசிட்டேன், அவர் கேஸ் எடுத்துக்கிட்டாரு. இந்த கேஸ்ல நீங்க சொன்ன மாதிரி தான் அவர் வாதாட போறாரு. நான் பிரீதாவோட அம்மா கிட்ட அவருடைய நம்பரையே கொடுத்துட்டேன். குட் ஜாப் இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ரொம்ப நல்ல வேலையை செஞ்சிருக்கீங்க. அப்புறம் உங்க மனைவிக்கு கால் பண்ண மறந்துடாதீங்க, உங்க ஃபீஸ் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். நான் நினைச்ச மாதிரியே தான் எல்லாமே நடக்குது. மிஸ்டர் ஷர்மா, அந்த லாயர் பணத்தை சரளா கிட்ட இருந்து வாங்கினா, ஆனா எனக்காக தான் கேஸ்ல வாதாடுவான். பிரீதா தோக்க போற, நான் ஜெயிக்க போறேன். இப்ப என்ன பண்ண ஷோலன்? ஒண்ணும் இல்லையே, பிரீதா இந்த பிரச்சனையில இருந்து எப்பவும் வெளியே வரக்கூடாதுன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ வேணா பாரு, என்ன ஆனாலும் சரி நான் அந்த பிரீதாவை இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வர விடவே மாட்டேன். நீ என்ன பண்ணிருக்க? என்ன பண்ணணும் ஒன்னு சொல்லவா? பிரீதா கோர்ட்டுக்கு போகும்போது ஜட்ஜுக்கு முன்னாடி நிற்கும் போது ஜட்ஜ் ஒன்றும் முட்டாள் கிடையாது, எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்காம அவளுக்கு அகேன்ஸ்டா முடிவு சொல்ல மாட்டார். தெரியாதனமா அவர் மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டாருன்னா இந்த வீடியோ போலிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் பிரீதாவுக்காக ஒரு லாயரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அவனை நான் தான் சூஸ் பண்ணேன். அட சர்லா எக்ஸ்பென்சிவான லாயர் கிட்ட தான் போயிருக்காங்க, ஏன்னா தன்னுடைய மக அப்பமாவது வீட்டுக்கு வரவழை நினைச்சிருப்பாங்க. அண்ணனை இதெல்லாம் எப்படி பண்ணு தெரியுமா? எப்படி? இன்ஸ்பெக்டருடைய உதவியால தான். லாயரோட சேர்த்து நான் இன்ஸ்பெக்டரையும் ரெடி பண்ணிட்டேன். அந்த இன்ஸ்பெக்டர் தான் சர்லாவுக்கு அந்த லாயரை சஜஸ்ட் பண்ணாரு. இன்ஸ்பெக்டரே சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா அவரு நல்ல லாயரா இருப்பாங்கன்னு அவங்க நினைச்சாங்க. தான் பொண்ணு எப்படியாவது வெளியே வந்துருவான்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா அப்படி எதுவும் நடக்காது. அவன் சர்லா கிட்ட பணத்தை வாங்கி அந்த கேஸ எனக்காக வாதாடுவான். ஷர்லின், நீ இந்த மொத்த பிளானையும் ரெடி பண்ணி எக்ஸிக்யூட் ஆல்சோ பண்ணிருக்க, இவ்வளவு பெரிய ரிஸ்காச்சு, உனக்கு பயமாவே இல்லையா? மாயரா, பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு பெருசா ரிஸ்க் எடுக்கணும். பிரீதாங்கிற பிரச்சனையை என் லைஃப்ல இருந்து நகர்த்துறதுக்காக நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன், எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன். என்ன புரியுதா? அப்புறம் மாயரா, நம்ம ஒருத்தங்களுக்கு எதிராக சண்டை போடும்போது நம்ம என்ன இழப்போங்கிறத நம்ம யோசிக்கவே கூடாது. நமக்கு என்ன கிடைக்குங்கிறத பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். எப்படி கிடைக்கணும் யோசிக்கணும், ஜெயிக்கிறத பற்றி யோசி. ரிஷப், நாளைக்கு பிரீதாவுக்கு கோர்ட்டில் ஹியரிங் இருக்கு. ஐ மீன் பிரீதாவை காப்பாற்றுற மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? கரண், நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பிரீதாவை காப்பாற்றுற மாதிரி நம்மக்கிட்ட எதுவும் இல்லைன்னு தோணுது. நத்திங். ஆனால் நான் பிரீதாவை காப்பாற்றி ஆகணும். நீ அவளை ஜெயிலேருந்து வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. ஆனால் நீ எப்படி அவளை வெளியில் கொண்டு வருவங்கிறது தான் இப்போ கேள்வி. ஏதாவது யோசிச்சியா? ஏதாவது வழி இருக்கா? ஏதாவது ஐடியா இருக்கா? எப்படி அவளை வெளியில் கொண்டு வர முடியும்? இல்லை, நான் லாயர் ஹையர் பண்ணுறதை பற்றி யோசிக்கல. லாயர் அங்கிள் நம்மக்கிட்ட ஒரு சஜஷன் கொடுத்தார்ல.
நானும் அதை பத்தி தான் பேச வந்தேன். ஒருவேளை மாயரா இந்த கேஸ வாபஸ் வாங்கலனா கோர்ட்ல பிரீதா தான் இதெல்லாம் பண்ணான்னு அவ சொல்லிட்டானா? கரண், இங்க பாரு, மாயரா இப்ப கோவத்துல இருக்கா. அவ கண்டிப்பா எந்த ஒரு காரணத்துக்காகவும் தன்னுடைய கேஸ வாபஸ் வாங்குவான்னு எனக்கு தோணல. இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி பிரீதாவுக்கு மட்டும் தண்டனை கிடைக்கவே கூடாது. ஏன்னா எனக்கு தெரியும் அவ ரொம்ப அப்பாவி. நீ எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீ என்ன சொல்ல வரங்கிறது எனக்கு புரியுது. எனக்கு தெரியும் நீ எதுவும் சொல்லணுங்கிற அவசியமே இல்லடா. இப்போ மஹேரா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ல தான் பிரீதாவை காப்பாற்ற முடியும்னு மட்டும் கிளியரா தெரியுது. நான் கண்டிப்பா மஹேரா கிட்ட பேசதான் போறேன். கரண், நீ பேசிடுவ, ஆனா அது விஷயம் இல்லை. எனக்கு ஓ மேல டவுட்டே இல்லை. ஆனா நாம நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது அவ்வளோ ஈஸியோ இல்லையோ நான் மஹேரா கிட்ட பேசதான் போறேன். மஹேரா தான் இப்ப முடிவெடுத்து ஆகணும். நான் பிரீதாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அவ எந்த குற்றமும் செய்யலன்னு நிரூபிச்சு அவளை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வருவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா நாம இப்ப என்ன செய்யறதா இருந்தாலும் மஹேராவோட ஸ்டேட்மெண்ட் முக்கியம். அவ மட்டும் கோர்ட்டுக்கு வந்து பிரீதா நிரபராதின்னு சொல்லிட்டு அவ வெளியே வந்துருவான். ரைட், நான் மஹேரா கிட்ட பேசுறேன். எப்படி அவ என்கிட்ட முடியாதுன்னு சொல்லவே மாட்டா. ப்ளீஸ் கோ அண்ட் ரெஸ்ட். போ, போய் ரெஸ்ட் எடு. கடவுளே, எனக்காக நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. பிரீதாவையும் அவளுடைய குடும்பத்தையும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு வந்துருங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க. ப்ளீஸ். இது எங்க கல்யாண மண்டபத்தோட பேப்பர்ஸ். நீங்க வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. பேப்பர்ஸ்லாம் ரொம்ப சரியா தான் இருக்கு. இவர் காசை வட்டி கொடுக்குறவர். உங்கள் அம்மா வட்டிக்கு வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். சார், உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நாளைக்கு காலையில் பணம் கிடைச்சதுன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி சரி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. பணத்தை ரெடி பண்ணிடலாம். அப்போ நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் அங்கிள். இது இங்க பாரு, பேப்பர் அவட்ட கொடு. கொடுன்னு சொன்னேன். காலையில கொஞ்சம் சீக்கிரமா படத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். சரிங்கக்கா. அம்மா, நீங்க இந்த பாக்கிய ஹால அடகு வச்சிட்டீங்களா? அம்மா, அந்த ஹால் தானே உங்களோட கனவு. உங்க லைஃபே அதுதான். நீங்க உங்களோட லைஃபையே இன்னைக்கு அடகு வச்சிருக்கீங்க. நாளைக்கு காலையில பிரீதாவை வெளியில கொண்டு வரணும்ல. அதுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடிதானே ஆகணும். எனக்கு வேற ஏதோ வழி தெரியல. இந்த ஒரு வழிதான் இருந்துச்சு. அதான் மண்டபத்தை அடமான வச்சிட்டேன். அம்மா, அட்லீஸ்ட் நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? நான் யார்கிட்ட கேட்கணும்? பிரீதாவை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்னு சொன்னா அதுக்கு இதை தவிர வேற வழி கிடையாது. அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன். அந்த மண்டபத்து மேல நான் எவ்வளவு உயிரை வச்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா பிரீதாவோட நிலைமை என்ன? அவ இப்ப ஜெயில இருக்காளே, அதை விட இந்த மண்டபம் ஒன்னு எனக்கு பெருசு இல்ல. அதனாலதான் நான் இப்படி பண்ண. நாம எல்லாரும் வீட்டுல இருக்கோம். பண்ணாத தப்புக்காக அவ இப்ப ஜெயில இருக்கா. என்ன என்ன பண்ண சொல்ற? வக்கீல் பணத்தை கேட்டாரு. அப்புறம் பணத்தை இந்த மாதிரி ரெடி பண்ணாம நான் வேற யார்கிட்ட போய் கேக்குறது? இங்க பாரு, மண்டபத்தை நான் விக்கல, அடமானம் தான் வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது நடக்கும், அதுல பணம் வந்தா நம்ம பேப்பர்ஸை வாங்கிடலாம் இல்லையா? ஆனா ஏ பிரீதா, அவளை எப்படியாவது நம்ம வெளியில கொண்டு வரணும் இல்லையா? இப்ப எங்கிட்ட இந்த ஒரு வழிதான் இருந்துச்சு, வேற வழியே இல்ல. அவளுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். மாம், நீங்க ட்ரக் ஸ்டார் மாம். அக்கா, நீங்க இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை கரண் கிட்ட பேசி பார்க்கலாமே. பிரீதாவை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு அவன் வேற ஏதாவது யோசிக்கலாம்ல. இந்த கேஸ் அவன் கோர்ட்டுக்கே போக விடாம பாத்துக்கலாம் இல்லக்கா? ஸ்டேஷன்ல இருந்து நேரம் இப்படி கூட்டிட்டு வந்துடலாம்ல. அப்படி ஏதாவது நடந்தா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வக்கீலே தேவையில்லையே.